ஹலோ, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இந்த வேலண்டைன்ஸ் டே வந்தாலே வாலிபர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். தங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு பூ கொடுப்பாங்க, பரிசு கொடுப்பாங்க, தனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்குதோ அவங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைவாங்க. சில சமயம் சிலர் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறதும் உண்டுங்க. சரி, போகட்டும். இந்த வேலண்டைன்ஸ் டேயில் ஒரு அருமையான ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு வயசான அம்மா கிட்ட போய், அம்மா வேலண்டைன்ஸ் டே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த அம்மா ரொம்ப அழகாக சொன்னாங்க, நம்ம ஊருக்கு வேலண்டைன்ஸ் டேலாம் வேண்டியதில்லை, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. மேலை நாட்டுக்கு என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அன்பு செய்கிறாங்க, அதனால் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடி அந்த நாளில் அன்பை தெரியப்படுத்தி அப்படிலாம் செய்கிறாங்க. நம்மளாம் குடும்பத்தோடு வாழ்கிறோம், பெண்டாட்டி பிள்ளைங்களோட இருக்கிறோம், அம்மா அப்பாவோடு இருக்கிறோம், நம்ம எல்லா நாளுமே அந்த அன்பை தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம நாட்டுடைய மேன்மையை சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. சில சமயம் இந்த வேலண்டைன்ஸ் டே வந்துருச்சுன்னா சந்தோஷப்படுதா வருத்தப்படுதான்னு தெரியலங்க. ஏன்னா இந்த வேலண்டைன்ஸ் டே வர்ற அன்னைக்கு கொண்டு போய் தன்னுடைய அன்பை பெருமாறுறதுக்காக யார்ட்டையாவது ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டா தங்க உயிரை கூட மாய்த்துக்குள்ள துணிந்து கொள்கிறாங்க. சம்டைம்ஸ் அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, எப்படி வேண்டாம்னு சொல்லலாம், எனக்கு கிடைக்காத ஒரு ஆள் இன்னொருத்தர் கிடைக்கூடாதுன்னு கொலை கூட பண்ணுறாங்கங்க. இதை கேட்கும்போது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. வேலண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், அவர் புனித வேலண்டைன்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வேலண்டைன்ஸ் ரோமாபுரி சாம்ராஜ்யத்தில் இருந்த ஒரு மனுஷன். அந்த நாட்களில் என்னாச்சுன்னா அங்கே இருந்த போர் வீரர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தடை வந்துச்சு. அவங்க கடவுளுடைய பணி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருமணமே நடக்கக்கூடாதுன்னு தள்ளி வச்சுருந்தாங்க. ஆனால் வேலண்டைன்ஸ்னால் அதை பொறுத்துக்க முடியல. இவர் என்ன பண்ணார், அவங்களை எப்படியாவது அவங்களுக்கு பிடித்தமானவங்களோட சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக திருமணங்கள் எல்லாம் செஞ்சு வச்சார். இதை பார்த்த ரோமாபுரி சாம்ராஜ்யம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இவரை கொண்டு போய் சிறையில் வச்சு அவரை கொன்னாங்க. அவருடைய நினைவாக, அவர் தன் விரும்பின மனங்களை ஒன்று சேர்த்தார் இல்லையா, அவருடைய நினைவாக இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து கொண்டாடப்படுதுங்க. சரி போட்டுங்க, இந்த வேலண்டைன்ஸ் டே நான் சொன்ன மாதிரி சில சமயம் ஃபெயிலியராக கூட இருக்குதுங்க. பைபிளில் இந்த அன்பை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. 1 யோவான் 3:16 கிறிஸ்து இயேசு நமக்காக உயிரை கொடுத்ததுனால் அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நமக்காக பாடுபட்டார், கஷ்டப்பட்டார், பூமியில் ரத்தம் சிந்தினார், கடைசியில் உயிரை கொடுத்தார். நம்ம பாவிகளாக இருந்த போது புனிதராக இருந்த கடவுள் உயிரை கொடுத்தார். இதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. இதை தெரிஞ்சிக்காம நம்ம கூட இருக்க முடியாத, பல நாட்கள் நம்ம கூட வாழ முடியாத, உண்மையாக வாழக்கூட தகுதி இல்லாத மனிதர்களை பார்த்து நம்ம அன்பு தெரியப்படுத்துகிறோம். தப்பில்லை, நல்லது தான். ஆனால் அதைவிட மேன்மையான, என்னைக்கும் இருக்கக்கூடிய புனிதமான அந்த அன்பை கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து தாங்க உண்மையான லவர். அதனால் இந்த நாளில் நம்ம யார் யாருக்கோ ப்ரப்போஸ் பண்ணுறோம், அதெல்லாம் தெரியலங்க, அதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பை சொல்லுங்கள், ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு சொல்லுங்கள், அது நிலையாக இருக்கும், நமக்கு பிளெஸிங்காக இருக்கும். ப்ரைஸ் தி லார்ட்.